Hi dear friends, welcome back to my channel Sharan Garden. இன்னைக்கு நம்ம gardenல வச்சு பாயசம் பண்ணி சாப்பிட போறோம். உங்களுக்கு யாருக்காவது இந்த அனுபவம் இருந்தா எனக்கு கமெண்ட் பண்ணுங்க. இப்போ நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். முதல்ல ஸ்டவ் பத்த வச்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி இதுக்கு தேவையான பொருட்களை பற்றி நம்ம பார்த்துக்கலாம். பாசிப்பருப்பு, பாசிப்பருப்பு ஒரு கப்பு, ஒரு கப்பு பாசிப்பருப்பு, இது வந்து ஒரு 200 கிராம். ஐம்பது கிராம் ஜவ்வரிசி, கால் கிலோ சர்க்கரை, வெல்லம், ஒரு கப்பு தேங்காய் பால், அப்புறம் தாளிக்கிறதுக்கு கொஞ்சம் நெய், கொஞ்சம் கிஸ்மிஸ், முந்திரி பருப்பு, ஏலக்காய். இவ்வளவுதான் நம்ம பருப்பு பாயசம் செய்யறதுக்கு தேவையான பொருட்கள். நம்ம ஃபர்ஸ்ட் இந்த பருப்பை வந்து வறுத்துக்கணும். லைட்டா ஸ்டவ் பத்த வச்சுக்கலாம். சட்டி சூடான உடனே பருப்பை வந்து வறுத்துக்கணும். பருப்பு வந்து ரொம்ப கலர் மாறக்கூடாது, லைட்டா ஸ்மெல் வந்தா போதும். பருப்பு கலர் மாற வேண்டாம், லைட்டா ஸ்மெல் மட்டும் வந்தா போதும். இந்த பச்சை வாசனை தெரியாதப்போ, தயிரோட பச்சை வாசனை தெரியாத வரைக்கும் வறுத்தா போதும். இப்போ பாசிப்பருப்பு வறுபட்டுட்டு நம்ம இப்போ இறக்கி வச்சுக்கலாம். மண்சட்டில 5 கப் தண்ணி வச்சிருக்கேன், 5 கப் தண்ணி வச்சிருக்கேன். இதை வந்து நம்ம அடுப்புல வச்சு கொதிக்க வைக்கணும். மூடி வச்சுக்கலாம். தண்ணி நல்லா தல தலன்னு கொதிக்குது. நம்ம இப்போ வறுத்து வச்சிருக்கோம்ல பருப்பு, இந்த பருப்பும் கொஞ்சம் ஜவ்வரிசி எடுத்து வச்சிருக்கோம்ல, இது ரெண்டையும் மிக்ஸ் பண்ணி நல்லா கலப்பிக்கணும். தண்ணி விட்டு நல்லா கழுவி கழுவி தூசிகள் இருக்கும்ல, அந்த தூசிகள் எல்லாம் இருக்கிறதுக்காக கழுவி எடுத்துக்கணும். நம்ம கொதிக்கிற தண்ணியில ஸ்பூனால நல்லா கலந்துவிடணும். அடி பிடிக்காம இருக்கிறதுக்காக அப்பப்போ கிளறி விடணும். பருப்பும் ஜவ்வரிசியும் சேர்ந்து அடி பிடிச்சிடும். நம்ம அப்பப்போ
கலர் விட்டுங்க. இது வேகட்டும், நம்ம கொஞ்ச நேரம் மூடி வச்சுக்கலாம். இப்போ பருப்பு வெந்துச்சு, நல்லா இருந்துச்சு. பருப்பு நல்லா வெந்தாதான் பாயசம் நல்ல டேஸ்டா இருக்கு. இங்க பாருங்க, இதுல சர்க்கரையா நல்லாவே வெந்திருக்கு. பருப்பு நல்லா வேகணும், நல்லா சர்க்கரை போட்ட அப்புறம் பருப்பு வேகாது. அதனால நல்லா வெந்த அப்புறம், பருப்பு நல்லா வெந்த அப்புறம் தான் சர்க்கரை போடுறதுக்கு ரெடி ஆகும். இதுல இனி வந்து சர்க்கரை கலக்கணும். இதுக்கு நம்ம முதல்ல இதை கொஞ்சம் இறக்கி வச்சுக்கலாம். சர்க்கரையில தூசி இருக்கும், இல்ல தூசி கல் எல்லாம் இருக்கும். அதனால அதை நம்ம கொஞ்சம் பாத்திரத்தை அடுப்புல வச்சு சர்க்கரைய லைசா சூடாக்குனா தண்ணி ஆயிரும், மெல்ட் ஆயிரும் இல்ல. சர்க்கரைய பாத்திரத்துல போட்டுட்டு ஒரு ஸ்பூன் அளவு தண்ணி மட்டும் விட்டா போதும், கொஞ்சமா தண்ணி விட்டா போதும். அடி பிடிச்சிடாம கிளறி விடும். தண்ணி லேசா சூடான உடனே சர்க்கரை மெல்ட் ஆகும், லைட்டா கரைச்சு விட்டுக்கலாம். சீக்கிரமா கரைஞ்சிரும். சர்க்கரை அடி பிடிக்காம இருக்கிறதுக்காக லைட்டா கலந்து விட்டுக்கணும். சர்க்கரை நல்லா மெல்ட் ஆயிடுச்சு. நம்ம இப்போ சர்க்கரையை இறக்கிட்டு பருப்பு அடுப்பு வச்சிடலாம். லைட்டா குடிக்கணும், பொங்கிடக்கூடாது, லைட்டா சிம்மல வச்சுக்கணும். நம்ம பருப்பு அடுப்புல வச்சுட்டு இதை வந்து ஃபில்டர் பண்ணி, சர்க்கரையை ஃபில்டர் பண்ணி விட்டா போதும்.
தூசிகள் இருக்குல்ல அந்த தூசிகளை நம்ம ஃபில்டர் பண்ணிட்டோம். வந்து கலந்து விட்டுக்கணும். இந்த டைம்ல நம்ம ஏலக்காய் எடுத்து வச்சிருக்கோம் இல்ல, ஏலக்காய சேர்த்துக்கலாம். லைட்டா கொதிக்கட்டும். கலர் நல்லா இருக்குல்ல. நம்ம இந்த நேரத்தில் எடுத்து வச்சிருக்கோம்ல ஒரு கப்பு தேங்காய் பால், இதை இதுக்கு கூட சேர்ந்து கலந்து விடலாம். ரொம்ப கொதிக்க விடக்கூடாது. தேங்காய் பால் கலந்த பிறகு லைட்டாக கொதி வைக்கணும்னா நம்ம தாளித்து இறக்கிற வேண்டிதான். நம்ம கார்டனில் வச்சு செஞ்ச பாயாசம் இன்னும் 5 மினிட்ஸில் ரெடி ஆயிரும். யாரெல்லாம் எங்க கூட பாயாசம் சாப்பிட வர்றீங்க எனக்கு கமெண்ட் பண்ணுங்க. அது மாதிரி என்னுடைய சேனலை வந்து இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாத ஃப்ரெண்ட்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இல்லை ஏதாவது கருத்துக்கள் வந்து எனக்கு கமெண்ட் பண்ணுங்க. தேங்காய் பாலும் கொதிச்சிருச்சு. நம்ம இதை இறக்கி வச்சுட்டு நீ தாளிச்சிடலாம். கொஞ்சம் நெய் சேர்த்துக்கணும். நம்ம வேற எந்த ப்ரிசர்வேட்டிவ்ஸுமே சேர்க்கல இதில். கலரோ ஸ்மெல்லுக்கோ வேற எதுவுமே நம்ம சேர்க்கல. அதனால நம்ம கொஞ்சம் அதிகமாகவே நெய் ஊற்றிக்கலாம். அதுக்காக ரொம்ப ஊற்றிக்காதீங்க. ஒரு 2 ஸ்பூன் நெய்யை கொஞ்சம் குழச்சி வச்சுக்கலாம். நெய் சூடான நெக்ஸ்ட் வந்து முந்திரி பருப்பு சேர்த்துக்கலாம். நல்லா பேசுமில் வச்சுக்கோங்க. கரிஞ்சு போகுது. கரிஞ்சு போச்சுன்னா அது நல்லா இருக்காது. அந்த ஸ்மெல்லும் நல்லா இருக்காது, கலரும் நல்லா இருக்காது. முந்திரி பருப்பு லைட்டா கலர் மாற வரைக்கும் எடுத்துக்கோங்க. லைட்டா கலர் மாறணும்னா இது கிஸ்மிஸ் கலர் இருக்கும், அதையும் போட்டு லைட்டா நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இறக்கி வச்சிருக்கோம்ல பாயாசம் தாளிச்சு கொட்டி டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம்.
சுவையான கார்டன் பாயாசம் ரெடி. யாருக்கெல்லாம் இந்த பாயாசம் பிடிச்சிருக்கு எனக்கு கமெண்ட் பண்ண மறக்காதீங்க. இன்னைக்கு இவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ், என்னுடைய கார்டன் பாயாசம் சூப்பரா இருக்கு. சுவையான கார்டன் பாயாசம் ரெடி. நல்லா டேஸ்டா இருக்குங்க.